இனிய சிறியில சுவாரஸ்யமான திருப்பங்களோட எந்த இனி எடுத்து பிரம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் இந்த மாயா விக்ரம் சாருக்கு நம்ம தெரியக்கூடாது, நம்ம பண்ற விஷயம் எதுவுமே விக்ரம் காலுக்கு போகக்கூடாதுன்னு தில்லுமுள்ளு பண்ணாலும் அடுத்தடுத்து விக்ரம் சாருக்கு இனி சாதகமா அமைய போறதும் இதுல இந்த மாயா வேந்த வேந்த முடிக்கிறது பார்க்க யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அவங்கள ஒரு லைக் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜெயிலரும் மாயா சொன்ன மாதிரியே சிவனாண்டி மனைவியை சந்திச்சு இந்த காசை வச்சுக்கோ, இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடணும், இதுக்கப்புறம் இந்த கண் உங்களுக்கு பயந்து இருந்தாலும் இந்த விஷயத்தை விக்ரம் காதுக்கு கொண்டு போகாம அவங்க விட போறது கிடையாது. ஏற்கனவே நம்ம விக்ரம் சார் அவங்க சந்திச்சு இருக்காங்க, ரெண்டு பேரும் பேசி இருக்காங்க, எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க போய் தனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா விக்ரம் சார் கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம மாயாவுக்கோ ஜெயிலருக்கோ நம்ம விக்ரம் சிவனாண்டி மனைவியை சந்திச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்காங்க. சிவனாண்டி மனைவியோ வந்து எங்களுக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கு, எப்படி நாங்க உயிரோட எங்க இருக்கிறது, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எங்களை வந்து மிரட்டுறாங்க, பணத்தை கொடுத்து இந்த ஊரை விட்டே போக சொல்றாங்கன்னு இப்படி அடுக்கடுக்கா எல்லா செய்தியும் ஒப்படைக்க யாரா இருக்கும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வேற யாரா இருக்க முடியும், ஜெயிலர் தான் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரா கெஸ்ட் பண்ணிருக்காரு. இனி ஜெயிலருடைய ஆட்டம் திண்டாட்டம் அப்படின்னு சொன்னா இனி மாயா இனி எந்த இடத்துல ஓடுறது எங்க ஒளியுதுன்னு தெரியாத அளவுக்கு இனி திருட்டு முழி முழிச்சுதான் நிக்க போறாங்க. இனி வேற லெவலா இந்த கேஸ்ல விக்ரம் சார் களத்துல இறங்கி மரணமா காமிக்கிறத பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.